வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சங்கர். நான் தனியறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும். தலைப்புச் செய்திகள். நவீன குற்றங்களை தடுக்க புதிய தீர்வுகளை உருவாக்குவதில் இளம் காவல்துறையினர் அதிக கவனம் செலுத்த வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி. மொழிகளின் பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்ல ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. தமிழகம், கேரளா உள்ளிட்ட 10 மாநிலங்களில் கொரோனா பரவல் குறித்து மத்திய அரசு ஆய்வு. பரிசோதனைகளை மேலும் அதிகரிக்க அறிவுறுத்தல். கொரோனா விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை தொடங்கி வைத்தார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழகத்தில் இலவச மின்சாரத்திற்கு விண்ணப்பித்த விவசாயிகளுக்கு விரைவில் மின் இணைப்பு வழங்க நடவடிக்கை. மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் நாளை பங்கேற்கிறார் பி வி சிந்து. விரிவான செய்திகள். ஒட்டுமொத்த காவல்துறையையும் மறுசீரமைத்தல் மற்றும் உடல் திறனை மேம்படுத்துதல் ஆகியவற்றில் இளம் காவல்துறையினர் கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் செயல்படும் தேசிய காவல்துறை அகாடமியில் IPS பயிற்சி அதிகாரிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், வளர்ச்சி மற்றும் நலத்திட்டங்கள் உள்நாட்டு பாதுகாப்பை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்தார். தற்போதைய காலகட்டத்தில் நவீன முறையிலான பொருளாதார குற்றங்கள் மிகப்பெரிய சவாலாக திகழ்வதாகவும், இதனை எதிர்கொள்ளும் வகையில் புதிய தீர்வுகளை இளம் காவல்துறையினர் கண்டறிய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஒவ்வொரு முடிவிலும் தேச நலனே பிரதானமாக இருக்க வேண்டும் என்றும், அதிகாரிகள் நாட்டிற்காக வாழ்கிறோம் என்ற சிந்தனையுடன் செயல்பட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். அதிகாரிகளுடைய பணிக்காலம் என்பது நாட்டின் வளர்ச்சியிலும் முக்கியத்துவம் பெறுவதாக பிரதமர் குறிப்பிட்டார். கடந்த 75 ஆண்டுகளாக மேம்பட்ட காவல்துறை சேவை, சிறந்த பயிற்சி, உள்கட்டமைப்பு ஆகியவற்றை அரசு ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். हाल के वर्षों में बहुत सुधार हुआ है. युवाओं को देख रहा हूं जो अगले 25 वर्ष तक भारत में कानून व्यवस्था सुनिश्चित करने में सहभागी होंगे. ये बहुत बड़ा दायित्व है. इसलिए अब एक नई शुरुआत, एक नए संकल्प के इरादे के साथ आगे बढ़ना है. இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த IPS அதிகாரிகளுடன் பிரதமர் இந்த நிகழ்வின் போது கலந்துரையாடினார். நாட்டின் மொழிகளை பாதுகாக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார். தாய்மொழியை பாதுகாப்பது தொடர்பாக தெலுங்கு அமைப்பு ஒன்றின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த காணொலி மாநாட்டில் பேசிய அவர், மொழிகளின் பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்ல ஏதுவாக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று தெரிவித்தார். மொழிபெயர்ப்பு உள்ளிட்டவை பாரம்பரிய மொழிகளை மேம்படுத்த உதவும் என்றும் அவர் கூறினார். ஒருவருடைய தாய்மொழி மறக்கப்பட்டால் அவருடைய சுய அடையாளம் காணாமல் போகும் என அவர் கூறினார். நீதிமன்றங்களில் பிராந்திய மொழிகளில் வழக்காட அனுமதிக்கப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். நமது கல்வி முறையில் பாரம்பரியம், மொழி, கலாச்சாரம் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த கல்வி அவசியம் என்று அவர் கூறினார். பொறியியல், மருத்துவம், சட்டம் ஆகிய துறைகளிலும் பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் ஜப்பான் நாடுகள் தங்களது மொழியை பயன்படுத்தி வருவதாகவும், ஆங்கில பயன்பாடுடைய நாடுகளை விட திறமையை நிரூபிப்பவர்களாக இவர்கள் இருப்பதாகவும் அவர் கூறினார். கல்வித்துறையில் தாய்மொழியின் பயன்பாடு அதிகம் தேவை என்றும் அவர் தெரிவித்தார்.
நாட்டின் திறன் வாய்ந்த கல்வியாற்றல் மிக்க மற்றும் தொழில்நுட்ப அறிவு நிறைந்த மக்களால் இந்தியா நவீன நாடாக உருவெடுத்து வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையேயான சேவைத்துறை இரண்டாவது உச்சிமாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் சர்வதேச சூழ்நிலைகளுக்கு ஏற்ப இந்தியாவின் பார்வை மாறுபட்டுள்ளதாக கூறினார். Y2K எனப்படும் தகவல் தொழில்நுட்ப ஸ்தம்பிப்பு நிகழ்வின் போது மென்பொருட்கள் பாதிப்பை இந்தியர்களின் செயல்பாடுகள் மூலம் சரி செய்ய முடிந்தது. தற்போது கொரோனா வைரஸ் காலகட்டத்திலும் இந்தியர்கள் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நாட்டின் சேவை ஏற்றுமதி துறை மிகச்சிறந்த வளர்ச்சியை கண்டு வருவதாக அவர் கூறினார். கடந்த 20 ஆண்டுகளில் 12 மடங்கு வளர்ச்சி இத்துறையில் காணப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மொத்தமாக 2001 ஆம் ஆண்டு 17 பில்லியன் டாலராக இருந்த சேவை ஏற்றுமதி தற்போது 250 பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்திருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். இந்தியாவை தன்னிறைவுடைய நாடாக மேம்படுத்த ஏதுவாக பிரதமர் நரேந்திர மோடி அரசு செயல்பட்டு வருவதாக பியூஷ் கோயல் கூறினார். How we can leverage our services sector. And I'm delighted that the Indo-American Chamber of Commerce, who has always been at the forefront of strengthening the Indo-US relations, has initiated this dialogue on a very critical time and subject. தமிழகம், மகாராஷ்டிரா, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட 10 மாநிலங்களில் கொரோனா பரவல் குறித்து மத்திய அரசு ஆய்வு நடத்தியுள்ளது. மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனைக் குழு கூட்டத்தில் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ள இந்த 10 மாநிலங்களில் பரிசோதனையை அதிகரிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இரண்டாவது தவணை தடுப்பூசி வழங்குதலை முக்கியத்துவம் வழங்கி செயல்படுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வீட்டுத் தனிமையில் ஈடுபட்டுள்ளவர்களை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் நோய் பரவல் ஏற்படாமல் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தனியார் மருத்துவமனைகளிலும் ஆக்சிஜன் உற்பத்தி அலகுகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் பேசிய இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் இயக்குநர் 46 மாவட்டங்களில் 10% அதிகமாக புதிய தொற்றுக்கள் பதிவாகியுள்ளதாகவும் 53 மாவட்டங்களில் இவை 5 முதல் 10% இருப்பதாகவும் கூறினார். நாடு முழுவதும் தடுப்பூசி செலுத்தும் பணியை வேகப்படுத்த வேண்டும் என மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கும் மத்திய அரசு எழுதியுள்ள கடிதத்தில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் தடுப்பூசி செலுத்தும் இயக்கத்தை அதிக முக்கியத்துவம் வழங்கி செயல்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சமூக நலத்துறையுடன் இணைந்து பின்தங்கிய மக்களுக்கும் தடுப்பூசி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இதற்காக தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் உதவியை பெற்றுக் கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சமூகத்தில் பின்தங்கியவர்களுக்கு தடுப்பூசி செலுத்த ஏதுவாக சிறப்பு முகாம்களை நடத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்லை பிரச்சினை குறித்து இந்தியா சீனா ராணுவ அதிகாரிகள் மட்டத்திலான 12வது சுற்று பேச்சுவார்த்தை இன்று நடைபெற்றது. கிழக்கு லடாக் எல்லையில் கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் இந்திய சீன ராணுவ துருப்புகளுக்கு இடையே கடந்த ஆண்டு மே மாதம் முதல் மோதல் நிகழ்ந்தது. இதைத் தொடர்ந்து இரு தரப்பிலும் படைகளை திரும்பப் பெறுவது குறித்தும் எல்லையில் அமைதியை நிலைநாட்டுவது குறித்தும் பல்வேறு சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. தூதரக மட்டத்திலும் இருதரப்பு ராணுவ உயராதிகாரிகள் மட்டத்திலும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இதன் தொடர்ச்சியாக 12வது சுற்று பேச்சுவார்த்தை எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் சீன பகுதியில் மால்டோ எல்லை முனையில் நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் இந்தியா தரப்பில் லேவைச் சேர்ந்த 14வது படைப்பிரிவின் கமாண்டர் லெப்டினன்ட் ஜெனரல் BGK மேனன் கலந்து கொண்டார். கோக்ரா ஹைட்ஸ் மற்றும் ஹார்ஸ்பிரிங் எனப்படும் இடங்களில் படைகளை திரும்பப் பெறுவது குறித்து இந்த ஆலோசனையில் முடிவுகள் எடுக்கப்பட்டன. பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சிக் காலத்தில் எண்ணற்ற மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் புதிய கொள்கைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் மத்திய அமைச்சர் KJ அல்போன்ஸ் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் 7 ஆண்டு சாதனைகள் அடங்கிய புத்தகத்தை முன்னாள் மத்திய அமைச்சர் KJ அல்போன்ஸ், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் 25 மூத்த அரசு அதிகாரிகள் எழுதியுள்ளனர். இந்தியாவை வேகப்படுத்தும் மோடி அரசின் 7 ஆண்டு சாதனை என்ற பெயரில் எழுதியுள்ள இந்த புத்தகத்தை வெளியிட்டு பேசிய KJ அல்போன்ஸ், பிரதமர் நரேந்திர மோடியின் 7 ஆண்டு கால அரசின் சாதனைகள் இதில் தொகுத்து வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அனைவரும் இந்த புத்தகத்தை கட்டாயம் படிக்க வேண்டும் என KJ அல்போன்ஸ் தெரிவித்தார். பிரதமரின் சாதனைகளை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது தொகுதிகளில் எடுத்துச் செல்வதற்கு இதுபோன்ற புத்தகங்கள் உதவும் என்று அவர் கூறினார்.
ஹிமாச்சல பிரதேசத்தில் மீண்டும் கனமழை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அங்கு மீட்பு பணியில் எல்லை சாலைகள் கட்டமைப்பு நிறுவனம் ஈடுபட்டுள்ளது. மழை வெள்ளம் காரணமாக மணாலி சாச்சு சாலை மூடப்பட்டுள்ளது. அப்பகுதியில் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனையடுத்து சிம்லாவிலிருந்து சாலைகள் கட்டமைப்பு நிறுவனத்தின் குழுவினர் நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்களுக்கு சென்று மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த வியாழக்கிழமை மணாலி லே சாலையில் மோசமான வானிலை காரணமாக ஆக்சிஜன் இன்றி தவித்த குழந்தைகள் மகளிர் உட்பட உள்ளூர் மக்களை எல்லை சாலை கட்டமைப்பு குழுவைச் சேர்ந்தவர்கள் மீட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்தனர். தொடர்ந்து அப்பகுதியில் மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நமது பொதிகையில் திங்கள் செவ்வாய் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முற்பகல் 11:30 வழிகாட்டி நம் பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள், நாட்டின் கட்டமைப்பு, மகளிர் மேம்பாடு வளர்ச்சி திட்டங்கள், வேளாண் வளர்ச்சி, தொழில் முனைவு, பொருளாதார மேம்பாடு இன்னும் பல திட்டங்கள் பற்றி துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்கும் வழிகாட்டி. பொதிகையுடன் இணைந்திருங்கள். செய்திகள் தொடர்கின்றன. கொரோனா தொடர்பான விழிப்புணர்வு கண்காட்சியை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மூன்றாம் அலையை தடுப்பதற்கு உறுதிமொழியும் மாஸ்க் அப் இந்தியா என்ற ஹேஷ்டாக்கையும் ஷேர் சாட் செயலியின் கொரோனா பேட்ஜையும் வெளியிட்டார். தொடர்ந்து கொரோனா விழிப்புணர்வு காணொலியை வெளியிட்ட முதலமைச்சர் எல்இடி திரை பொருத்தப்பட்ட விழிப்புணர்வு பிரச்சார வாகனங்களின் பயணங்களையும் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து ஒருவார காலத்திற்கு பல்வேறு துறைகளின் சார்பில் தினந்தோறும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்த அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதற்கான பல்வேறு அறிவுரைகளையும் மாநில அரசு வழங்கியுள்ளது. சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மை செயலாளர் ஜி ராதாகிருஷ்ணன், பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி, தென்மண்டல பத்திரிகை தகவல் கூடுதல் தலைமை இயக்குநர் அண்ணாதுரை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மாநிலத்தில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள 12-ஆம் வகுப்பு துணைத் தேர்வுகளை தனித் தேர்வர்களாக எழுத விண்ணப்பித்துள்ள மாற்றுத்திறனாளி மாணவர்கள் அனைவரும் தேர்வு எழுவதிலிருந்து விலக்களித்து அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்படும் மாணவர்கள் அனைவருக்கும் மதிப்பெண்கள் வழங்குவது குறித்த நடைமுறையை வடிவமைத்து உரிய ஆணைகள் பள்ளிக் கல்வித்துறையால் வெளியிடப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் 12-ஆம் வகுப்பு துணைத் தேர்வுகளை எழுத விண்ணப்பித்துள்ள மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தாங்கள் விரும்பும் பட்சத்தில் இத்தேர்வினை எழுதலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இத்தேர்வு எழுதும் மாணவர்கள் பின்பு இந்த ஆணையின் அடிப்படையில் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்குமாறு கோர முடியாது என்றும் அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. இலவச மின்சாரத்திற்கு விண்ணப்பித்த விவசாயிகளுக்கு விரைவில் மின் இணைப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் அமைச்சர் அதிகாரிகளுடன் மின்சார விநியோகம் குறித்து ஆய்வு நடத்தினார். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆட்சியிலும் குறைந்த மின்னழுத்த பிரச்சினை இருந்ததாகவும் இதன் காரணமாக 3000-க்கும் மேற்பட்ட மின்மாற்றிகள் பழுதடைந்துள்ளதாகவும் கூறினார். இவற்றை 3 மாதங்களுக்குள் சரிசெய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் சீரான மின் விநியோகம் வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். மாநிலத்தில் 14,69,000 பேர் மின்கட்டணத்தை மாற்றி செலுத்தியுள்ளதாகவும் கட்டணம் குறித்த சந்தேகம் உள்ளவர்கள் அதிகாரிகளிடம் கூறினார். உரிய கட்டண கணக்கீடு குறித்து எடுத்துரைப்பார்கள் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழகம் முழுவதும் விவசாயத்திற்காக இலவச மின் இணைப்பு கேட்டு 4.5 லட்சம் பேர் காத்திருப்பு பட்டியலில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். படிப்படியாக அவர்களுக்கு மின் இணைப்பு வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு குறித்து மருத்துவ வல்லுநர் குழுவுடன் ஆலோசனை பெற்ற பின்னர் தான் முடிவு செய்யப்படும் என்று மாநில கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் அப்துல் கலாம் நினைவு நாளை முன்னிட்டு எழுத்து இயக்கம் சார்பில் 4-ஆம் வகுப்பு முதல் கல்லூரி படிக்கும் மாணவர்கள் எழுதிய 100 புத்தகங்களை அமைச்சர் வெளியிட விஞ்ஞானி சிவதானி பிள்ளை பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், பள்ளிகள் திறப்பு குறித்து முதலமைச்சரிடம் கலந்து ஆலோசித்ததாகவும் மருத்துவ வல்லுநர்கள் கொண்ட குழுவின் ஆலோசனைக்கு பிறகு முறையான அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் இதுகுறித்து பெற்றோர்களிடம் கருத்து கேட்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். உயர்நீதிமன்ற உத்தரவின்படி பொருளாதாரத்தால் பாதிக்கப்படாத பெற்றோர்களிடம் 85%, பொருளாதாரத்தால் பாதிக்கப்பட்ட பெற்றோர்களிடம் 75% கட்டணம் வசூலிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்.
இதனை மீறும் பள்ளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். ஆசிரியர் தகுதி தேர்வை ஆன்லைன் மூலமாக நடத்துவது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தொடர்வது விரைவு செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் பல்வேறு பகுதிகளில் புதிய தார் சாலை அமைக்கும் பணிகளை மாநில பால்வளத்துறை அமைச்சர் நாசர் இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 1 கோடி ரூபாய் மதிப்பில் ஆவடியில் புதிய தார் சாலைகள் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். தலா 12 லட்சம் ரூபாய் மதிப்பில் 5 மின்மாற்றிகள் அமைக்கும் பணியும் தொடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கொரோனா தொற்று தடுப்பு பணியாக பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதால் நோய் தொற்று தற்போது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர், அரசால் மேற்கொள்ளப்பட்டு வரும் நோய் தொற்று பரவல் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு அனைவரும் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் எதிர்கால செயல் திட்டம் குறித்த ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. சென்னையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் 2 நாள் நடைபெறும் இக்கூட்டத்தில் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி, தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு நடவடிக்கைகளுக்கு உதவும் வகையில் தோழி என்ற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் பெண் காவலர்களுக்கு 24 மடிக்கணினி மற்றும் இருசக்கர வாகனங்களை திண்டுக்கல் சக காவல்துறை துணைத் தலைவர் விஜயகுமாரி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் லவலிப்ரியா ஆகியோர் இன்று வழங்கினர். இந்த நிகழ்வின் போது பெண் காவலர்களுக்கான ஒருநாள் பயிற்சியையும் இவர்கள் தொடங்கி வைத்தனர். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை விசாரிப்பது, அதனை கையாள்வது, பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு அறிவுரை வழங்குவது உள்ளிட்ட பணிகளுக்காக இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. அடல் புதுமை இயக்கத்தின் கீழ் 2 மாத கால கோடைக்கால திறன் பயிற்சிகளை 9000 பேர் வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளனர் என்று அந்த இயக்கத்தின் இயக்குநர் சிந்தன் வைஷ்ணவ் கூறியுள்ளார். நாடு முழுவதும் உள்ள 32 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 298 மாவட்டங்களில் இந்த இயக்கத்தின் முகாம்கள் நடத்தப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இதில் பங்கேற்றவர்களில் 4000 பேர் மாணவிகள் என்றும் அவர் குறிப்பிட்டார். குறுகிய காலத்தில் மாணவர்கள் மத்தியில் புதுமை கண்டுபிடிப்புகள் தொடர்பான மனப்பான்மையை வளர்க்க இந்த இயக்கம் உதவுவதாக அவர் கூறினார். மருத்துவக் கல்வியில் அகில இந்திய ஒதுக்கீட்டில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 27% இடஒதுக்கீட்டையும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு 10% இடஒதுக்கீட்டையும் மத்திய அரசு வழங்கியுள்ளதற்கு நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்களும் பெற்றோர்களும் பெரிதும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இந்த ஆண்டு முதலே இந்த இடஒதுக்கீடு அமலுக்கு வருவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது கிராமப்புற மற்றும் ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவக் கல்வியை பயில்வதற்கு எளிதில் வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுக்கும் என்று நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் கூறுகின்றனர். கல்வித்துறையில் புதிய வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி தரும் வகையில் அமைந்துள்ளதாகவும் மத்திய அரசுக்கும் பிரதமருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மத்திய அரசு வந்து இந்த ஆண்டு ஓபிசி மாணவர்களுக்கு 27% இடஒதுக்கீடும் நலிவடைந்த பிரிவினருக்கு வந்து 10% இடஒதுக்கீடும் அறிவித்து அரசாணை பிறப்பித்திருக்காங்க. இது வந்து கிராமப்புற ஏழை மாணவ மாணவர்களுக்கு வந்து பெரிதும் உதவியாக இருக்கும். இந்த ஆண்டே வந்து இந்த ஆண்டு முதல் மாணவர்களுக்கு வந்து இந்த இடஒதுக்கீடு வந்து நடைமுறையில் இருக்குன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இதை வந்து நாங்கள் பெரிதும் வரவேற்கிறோம். மத்திய அரசுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் நாங்கள் வந்து நன்றியும் பாராட்டும் தெரிவிச்சுக்கிறோம். மருத்துவ படிப்புக்கு ஓபிசி வகுப்பினருக்கு 27% குழந்தைகள், நலிந்த நலிவுற்ற பிரிவினர்களுக்கும் 10% கொடுத்துருக்காங்க. இதனால தமிழகத்தில் கிராமப்புற இளைஞர்களுக்கு மருத்துவ படிப்பில் சேர்ந்து இந்த கல்வியாண்டிலே இந்த திட்டத்தை கொண்டு வந்தனால மக்களுக்கு வந்து ஏழை எளிய மக்களுக்கும் கிராமப்புற மாணவர்களுக்கும் மருத்துவ கல்லூரியில் இடம் கிடைத்து பயின்று டாக்டர்களாக உருவாக்குவதற்கு தமிழகத்துக்கு வாய்ப்பு இது மாதிரி திட்டத்தை வழங்கிய பாரத பிரதமருக்கு நன்றி. மத்திய அரசால கொண்டு வந்திருக்கிற ஓபிசி மருத்துவ படிப்புக்கான சட்டத்தை ரொம்ப நாங்கள் வரவேற்கிறோம். இதுல இருந்து நிறைய ஏழை எளிய மாணவர்களுக்கு ரொம்ப படிக்கிறதுக்கு நல்லா ரொம்ப வாய்ப்பா இருக்கும். நலிவடைந்தவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இதனால மத்திய அரசுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
தமிழகத்தில் கொரோனா தொற்று இன்றும் சற்று அதிகரித்துள்ளது. நேற்று 1947 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்று புதிதாக 1986 பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இன்று ஒரே நாளில் 2178 பேர் குணமடைந்துள்ளனர். இன்று தமிழகம் முழுவதும் 160,171 பேருக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று ஒரே நாளில் 26 பேர் இந்த தொற்றால் உயிரிழந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை கூறியுள்ளது. இன்று கோவையில் அதிகபட்சமாக 246 பேருக்கும், சென்னையில் 204 பேருக்கும், ஈரோட்டில் 165 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் இடம்பெயர்வோர் மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு கொரோனா தடுப்பு மருந்து செலுத்துவதில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இந்நிலையில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு இதுவரை 48,78,00,000 மேற்பட்ட கொரோனா தடுப்பு மருந்துகள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் நேற்று 52,99,000 மேற்பட்ட கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் முதல் தவணையாக 35,40,000 தடுப்பூசிகளும், இரண்டாவது தவணையாக 17,58,000 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டன. இதன் மூலம் நாடு முழுவதும் இதுவரை 46,15,00,000 மேற்பட்ட தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளது. அதில் 35,98,00,000 பேருக்கு முதல் தவணை தடுப்பூசிகளும், 10,16,98,000 பேருக்கு இரண்டாம் தவணை தடுப்பூசிகளும் போடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இதுவரை 2,26,65,000 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளது. இதில் முதல் தவணையாக 1,85,60,000 தடுப்பூசிகளும், இரண்டாவது தவணையாக 41,05,000 தடுப்பூசிகளும் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அடுத்து வருவது உலகச் செய்திகள். ஆப்கானிஸ்தான் விவகாரம் தொடர்பாக தோஹாவில் அடுத்த மாதம் ஆலோசனை நடைபெறவுள்ளது. ரஷ்யா, அமெரிக்கா, சீனா, பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க உள்ளன. அந்நாட்டில் அமைதியை ஏற்படுத்துவது தொடர்பாக இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக ஆப்கானிஸ்தானுக்கான ரஷ்ய பிரதிநிதி குழுவைச் சேர்ந்த ஜமீர் கஃபுலோ தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு பகுதிகளிலிருந்து தீவிரவாதம் அகற்றப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். நான்கு நாடுகளும் இணைந்து ஆப்கானிஸ்தானில் அமைதியை ஏற்படுத்த முயற்சி மேற்கொள்ளும் என்றும் அவர் கூறினார். கியூபா அரசுக்கு எதிராக அண்மையில் நடைபெற்ற போராட்டத்தில் தொடர்புடைய கியூபா காவல்துறை மற்றும் அதன் இரண்டு தலைவர்களுக்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளது. இதுகுறித்து கியூபா வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க தலைவர்களுடன் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பேச்சு நடத்தினார். கியூபாவில் நிலைமை மாறாவிடில் மேலும் தடைகள் விதிக்கப்படும் என்று அப்போது அவர் கூறினார். கியூபா அரசுக்கு எதிராக அந்நாட்டைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். உணவு பற்றாக்குறை, மின்தடை, கொரோனா தொற்றை தடுப்பது தொடர்பாக கியூபா அரசு கையாளும் விதம் ஆகியவற்றுக்கு எதிராக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 11 தேதி முதல் அரசுக்கு எதிராக அவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். எண்ணெய் கப்பலில் பணியாற்றிய இரண்டு ஊழியர்கள் கொல்லப்பட்டதில் ஈரானுக்கு தொடர்பு இருப்பதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது. லண்டன் நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த கப்பல் அரபிக்கடலில் ஓமன் கடற்கரை பகுதியில் நின்று கொண்டிருந்த போது இத்தாக்குதல் நடந்ததாக தெரிவித்துள்ளது. உயிரிழந்த கப்பல் பணியாளர்களில் ஒருவர் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்தவர் என்றும் மற்றொருவர் ருமேனியா நாட்டைச் சேர்ந்தவர் என்றும் கூறப்பட்டுள்ளது. இத்தாக்குதலுக்கு ஈரானே காரணம் என்று இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சர் யார் லேபிட் குற்றம் சாட்டியுள்ளார். பெருநாட்டின் வடமேற்கு பகுதியில் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் 41 பேர் காயமடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது ரிக்டர் அளவில் 6.1 பதிவாகியுள்ளது. சுலானா நகரம் அருகே 36 கிலோமீட்டர் ஆழ்கடலில் மையம் கொண்டு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. காயமடைந்த 41 பேரில் 35 பேர் சுலானா நகரத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும், 6 பேர் பியூரா பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பல்வேறு குடியிருப்புகள் உள்ளிட்ட கட்டிடங்கள் சேதமடைந்தன. பாதிக்கப்பட்ட பகுதிக்கு பெருநாட்டு அதிபர் பெட்ரோ கெஸ்டிலோ சென்று மீட்புப் பணிகளை பார்வையிட்டுள்ளார். அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். டோக்கியோ
டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் மகளிர் பிரிவில் வட்டு எறிதல் ஹாக்கியில் இந்தியா இன்று வெற்றி பெற்றது. பேட்மிண்டன் மகளிர் பிரிவில் பி வி சிந்து தோல்வியடைந்தார். அரையிறுதி ஆட்டத்தில் 21-18 21-12 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் தாய் சூயிங் வெற்றி பெற்றார். நாளை நடைபெறவுள்ள வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் பி வி சிந்து சீனாவின் ஹீபிங் யோவை எதிர்கொள்கிறார். மகளிர் வட்டு எறிதல் பிரிவில் இந்திய வீராங்கனை கமல்பிரீத் கவுர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று பி பிரிவில் நடைபெற்ற தகுதிச் சுற்றில் அவர் 64 மீட்டர் தொலைவிற்கு வட்டு எறிந்து இரண்டாம் இடம் பிடித்தார். ஏ பிரிவில் நடைபெற்ற தகுதிச் சுற்றில் பங்கேற்ற மற்றொரு இந்திய வீராங்கனை சீமா புனியா இறுதிச் சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பை இழந்தார். அவர் 60.57 மீட்டர் தொலைவிற்கு வட்டு எறிந்து ஆறாம் இடம் பிடித்தார். ஹாக்கியில் மகளிர் பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியா 4-3 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்காவை வென்றது. இதன் மூலம் காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேற்றம் வாய்ப்பினை தக்கவைத்துக் கொண்டது. இந்த ஆட்டத்தில் 3 கோல்கள் அடித்த வந்தனா கட்டாரியா ஒலிம்பிக் போட்டியில் ஹாட்ரிக் கோல் அடித்த முதல் இந்திய வீராங்கனை என்ற பெருமையை பெற்றார். பிரிட்டன் அயர்லாந்து அணிகளின் அடுத்த ஆட்டங்களின் முடிவுகளை பொறுத்து இந்திய மகளிர் அணி காலிறுதிக்கு முன்னேறும் வாய்ப்பு அமைந்துள்ளது. குத்துச்சண்டை மகளிர் பிரிவு காலிறுதிச் சுற்றில் பூஜாராணி தோல்வியடைந்தார். காலிறுதிச் சுற்றில் அவரை 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் சீனாவின் லியோக்யான் வென்றார். ஆடவர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அமித் பங்கல் கொலம்பியா வீரர் மார்டினிஸ்டிடம் தோல்வியடைந்தார். நீளம் தாண்டுதல் பிரிவில் முரளி ஸ்ரீசங்கர் 13வது இடத்தை பிடித்து அடுத்த சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பை இழந்தார். வில்வித்தை ஆடவர் பிரிவில் அட்டானுதாஸ் தோல்வியடைந்தார். காலிறுதிச் சுற்றில் 6-4 என்ற புள்ளிக்கணக்கில் ஜப்பான் வீரர் தாகுரு ஃபுருகாவை வெற்றி பெற்றார். துப்பாக்கிச் சுடுதல் மகளிர் 50 மீட்டர் ரைபிள் பிரிவில் அஞ்சு முகுதில் தேஜஸ்வினி சாவந்த் ஆகியோர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பை இழந்தனர். இனி வருவது வானிலை. தமிழ்நாட்டில் நீலகிரி, கோவை, சேலம், வேலூர், ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் குறிப்பிட்ட பகுதிகளிலும் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் இதர பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலை காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நவீன குற்றங்களை தடுக்க புதிய தீர்வுகளை உருவாக்குவதில் இளம் காவல்துறையினர் அதிக கவனம் செலுத்த வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி. மொழிகளின் பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்ல ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. தமிழகம், கேரளா உள்ளிட்ட 10 மாநிலங்களில் கொரோனா பரவல் குறித்து மத்திய அரசு ஆய்வு. பரிசோதனைகளை மேலும் அதிகரிக்க அறிவுறுத்தல். கொரோனா விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை தொடங்கி வைத்தார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழகத்தில் இலவச மின்சாரத்திற்கு விண்ணப்பித்த விவசாயிகளுக்கு விரைவில் மின் இணைப்பு வழங்க நடவடிக்கை மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் நாளை பங்கேற்கிறார் பி வி சிந்து. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. இனி மீண்டும் செய்திகள் 20 மணிக்கு. வணக்கம்.